முத்துலட்சுமி. இந்திராக்கா, என் பையன். இப்ப எதுக்கு உன் பையனை பத்தி நினைக்கிற? நாங்க அவனை பாத்துக்கிறோம். இருந்தாலும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வாழ வேண்டிய வயசுல புருஷனை இழந்தவன். இதை தவிர வேற வழியே இல்லை. நேரம் கூடி வரும்போது நானே இதை அவர்கிட்ட பேசுறேன். நீ அவசரப்பட வேண்டாம். அவர் நல்ல மனுஷன். அதனால இப்போதைக்கு உன் மகனை பத்தி தெரிய வேண்டாம். யோசிக்காத, அவன் ஆம்பளை பையன் தானே. நல்ல வாசனை. இன்னைக்கு என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? உனக்கு பிடிக்குமேன்னு தான் பிரியாணி செஞ்சேன். நல்ல வயிறார சாப்பிடு. அத்தை எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு போற. அம்மா தேடுவாங்க. இந்த நேரத்திலயா? இப்ப எங்கேயும் போக வேண்டாம். உனக்காக ராஜ்யத்தை ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். புது ட்ரெஸ். என்னாச்சு? அவன் தூங்கிட்டானா? இப்பதான் தூங்கினான். நல்ல வேளை, நான் பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க கிளம்ப போறாங்க. கடவுளே, வந்திருக்கிறது உன் அம்மாதான். செல்வா, போய் இங்க இருந்து. நீ இங்க வராத. என் மகன் செல்வரத்னத்துக்கு 2 வயசு இருக்கும் போது அவ அம்மா ஜானகி இறந்துட்டா. நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிறான். தாய் இல்லாத அவனுக்கு ஒரு அம்மா வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் 2 கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இந்த நிமிஷத்துல இருந்து என் பையனுக்கு நீ அம்மாவா இருக்கணும். யார் பண்ணி? உனக்கு என்ன வேணும்? வரதா, யார் இந்த பையன்? அது என் அம்மா உள்ள இருக்காங்க, வர சொல்லுங்க. உன் அம்மாவா? ஆ, இங்கதான் இருக்காங்க, கூப்பிடுங்க. முத்துலட்சுமி, இவனை தெரியுமா உனக்கு? இவதான் உன் அம்மாவா? இவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? பொய்யா சொல்ற? கொட்ட மழையில இந்த நேரத்துல இங்க வந்து இவன் கதவை தட்டுறான்னா இவனை நீதான் பெத்த. இல்லன்னா உன்ன மாதிரி ஒருத்திய கலங்கப்படுத்துற வயசு இல்லை இவனுக்கு. எங்க போற? எங்கயோ போற. நீ இங்க வந்தது என்னுடைய அனுமதி கேட்டு இல்ல. ஆனா போகும்போது நீ கேட்கணும். உன் பேர் என்ன? அம்மா கூப்பிடுறது என்ன முத்துன்னு. எனக்கு இனிமே அந்த பேர் வேண்டாம். நீ முத்து இல்லடா, மாணிக்கம், ராஜமாணிக்கம். இந்த
இந்த மல்லி உன்கிட்ட வேணும் எல்லாத்தையும் நீ இது வரைக்கும் நிறைவேற்றி வச்சிருக்க. இப்ப நான் கேக்குறதெல்லாம் என் தங்கச்சிக்கு எப்படியாவது இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைக்கணும், அதை நிறைவேற்றி வச்சுட்டு. அக்கா டைம் ஆயிடுச்சுக்கா, சீக்கிரமா வா. ஏன் இப்படி அவசரப்படுற? முத்துலட்சுமி அம்மா இருக்கிற வரைக்கும் எதுக்கும் கவலைப்படாத. மல்லி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பாட்டி. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடு. யாரு மல்லியா? என்ன உங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்க்கவே முடியல. ஹோம் மார்க்கெட்லயே நேரம் சரியா போயிடுது. இவனும் படிச்சுட்டு இருக்கிறதுனால இங்க வரவே முடியறது இல்ல. வரதா மீட்டிங் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு? சரி. இதெல்லாம் செய்யறதுக்கு இங்க வேலையாளுங்க இருக்காங்க. நீ அதெல்லாம் என்னோட காலத்துக்கு அப்புறம் தான். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியவங்க தான். இதோ பாரு முத்துலட்சுமி, நம்ம காலத்துக்கு அப்புறமும் இந்த ஊர் ஜனங்க நம்மளை பத்தி தான் பேசுவாங்க. நமக்காக அத்தனை பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பேச்சு? சரிங்க, மல்லியும் கனகாவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆஹா, என்ன விஷயமா? நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல கனகாவுக்கு அட்மிஷன் வேணுமா? நல்லா படிக்கிற பொண்ணுங்க அவ. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட அவங்க நம்பிக்கையோட இதை எதிர்பார்க்கறாங்க. நாம முடியாதுன்னு மறக்க கூடாது இல்லையா? ஏ அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. இந்த உதய கோவில்ல எல்லா விசேஷத்துக்கும் நீதான் பூ சப்ளை பண்றேன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் நல்லா இருங்க. பூக்காரன் சங்கரனுடைய பொண்ணுங்க வாழ்க்கையில நல்லபடியா வரணும். அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? வரதா அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க. அட்மிஷன் கொடுக்க சொல்லி நான் ரமேஷ் கிட்ட சொல்லிடுறேன். காலேஜ் இன்சார்ஜ் அவன் தான். நான் வரேன். நல்லா இருமா. எப்படியோ நம்ம எல்லாருடைய முயற்சிக்கும் பிரார்த்தனைக்கும் பலனா மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஆர்டர் திருவேங்கடம் பிசினஸ் குரூப். ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் ஆபரேஷன் சொல்லி சிகிச்சைக்கு வர ஜனங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் புடுங்குற வியாபாரம் நமக்கு வேணாம். ஏழைங்களுக்கு இலவச சிகிச்சை, படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு இலவச கல்வி, இதெல்லாம் போக கிடைக்கிற லாபத்துல என்னோட ஒவ்வொரு நிறுவனத்திலையும் கஷ்டப்பட்டு உழைக்கிற தொழிலாளிகளுக்கு எதிர்காலத்துல பென்ஷன் கொடுக்கறதா முடிவு. ஆரம்பத்துல இதே ஊர்ல நான் 500 ரூபாய மூலதனமா வச்சு டீ கடை ஆரம்பிச்சேன். அதுக்கு எங்க அப்பாவோட பேரை வச்சேன், திருவேங்கடம் டீ ஸ்டால். அதுக்கப்புறம் எவ்வளவோ பிசினஸ் ஆரம்பிச்சேன், எல்லாத்துக்கும் பேரு திருவேங்கடம் தான். ஆனா இப்போ நான் தொடங்க போற இந்த நிறுவனத்துல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது இந்த நிறுவனத்துக்கு என் அப்பா பேர் இல்லை, என் மனைவியோட பேர் தான் முத்துலட்சுமி. முத்துலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இந்த முடிவை நான் எடுத்தது வேற எதுக்காகவும் இல்லை. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பல வெற்றிகள் கிடைச்சது. அந்த காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்லை, இது இந்த ராஜரத்னம் பிள்ளையோட எத்தனையோ வருஷத்து கனவு, அது நிறைவேறணும். அதுக்காக தான் சொல்றேன், வர 10ஆம் தேதி நடக்க போற இந்த அடிக்கல் நாட்டு விழா சிறப்பா நடக்கணும், நடத்தி காட்டணும். நடத்தி காட்டுவீங்க? செல்வரத்னம் உங்க முதலாளியோட ஒரே மகன், இவரோட பாஷையில சொல்லணும்னா உருப்படாத பையன். மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நான் யாரையும் வர சொல்லல. என்ன வர சொல்லி முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செல்லும் வேண்டாம் சொன்னா கேளு. என்ன மாதிரி ஆளுங்க 4 காசு சம்பாதிக்க கண்டவங்கிட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கி ஹாஸ்பிட்டல் கட்ட சாங்ஷன் வாங்க பார்த்தா அங்கேயும் திருவேங்கடம் குரூப் நுழைப்பீங்களா? நுழைச்சுக்கங்க. ஆனா ஒண்ணு, கட்ட போற ஹாஸ்பிட்டலுக்கு உயிரோட இருக்கிற உங்க மனைவி பேர் இல்ல, இறந்து போன என் அம்மா பேரை வைக்கணும். ஜானகி அம்மா, ஜானகி அம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சாகர வர உங்களுக்கு என் அம்மா நினைவு இருக்கு, ஒரு நினைவு சின்னமா அது இருக்கட்டும். முதல்ல உனக்கு அவன் நினைவு இருக்கட்டும். யார் பேரை வைக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான், நீ இல்ல. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நல்லா கேட்டுக்க. என் அம்மா பேரு வேண்டாம்னா அதுக்கு பதிலா தெருவுல சுத்துற ஏதாவது நாய் பேர் வைங்க.
நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டாத அவ பேர்ல இந்த தர்மாஸ்பத்திரியை கட்டணும்னு பிளான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க இது ராஜரத்னம் பிள்ளையோட நீண்ட நாள் கனவு எப்படியாவது நிறைவேற்றணும். நீங்களே நிறைவேற விட மாட்டேன். உங்க கனவை கலச்சிடுவேன். நடக்காது. அதுக்காக என் உயிரே போனாலும் சரி நடத்த விட மாட்டேன். நான் புலம்புறேன்னு நினைக்காதீங்க. செஞ்சு காட்டுவேன்.